ஹே காய்ஸ், வணக்கம். திஸ் இஸ் எம் ஸ்னேஹா ஜிஷ்ணு. இது வந்து லாஸ்ட் சண்டே வ்ளாக் தான். கந்த சஷ்டி விரதம் முடிச்சுட்டு மறுநாள் சண்டே வந்து மார்னிங்கும் எழுந்து முருகருக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். விரதம் இருந்ததுனால நான்வெஜ்லாம் சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு அந்த சண்டே தான் வந்து ஹெவியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து ஐயப்பனோட மாதம் வேறு வரப்போகுது, அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக அந்த விரதம் ஸ்டார்ட் ஆகிடும், கார்த்திகை மாதம் விரதம். அதனால் என்னோட ஹஸ்பண்ட் வந்து நானே வந்து இன்னைக்கு குக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் டைம் குக் பண்ணுறாரு, எப்படி பண்ணுறாரு சொல்லிட்டு வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். டின்னர் மட்டன் பிரியாணி செய்ய போகிறாரு. என்ன போடுறீங்க சொல்லிட்டு போடு. என்ன அரிசி, எவ்வளோ கப்பு? 1 கப் கொஞ்சம் சாப்பிடுங்க. நீ இது பண்ணு, நான் யாராவது ஊட போடுறேன். கேமரா முன்னாடி வந்து வந்து அந்த சைட் பண்ண போறியா? தெரியாம எதுக்கு பிரியாணி பண்ண வந்த? காஞ்சிட்டு இருக்கோம். ஊத்து என்ன ஊத்து? ஈடா ஊத்தணும். போதும். லவங்கம், நீ போட்ட மசாலா, ஆனியன் இதெல்லாம் போடணும். நானே பிரியாணி அதுக்கு செஞ்சிருவேன். பட்டலவங்க போடணும், வெங்காயம் போடணும். பட்டலம், ஐயோ நான் தான் போட்டான். எவன் போட்டான்? ஜவபர் பாயா? ஜவபர் பாய் இல்ல, ஜபர் பாய். ஜபர் பாய் பிரியாணி போட்டுமா? வச்சு போட்டுமா? இந்த பட்டை மட்டும் வச்சு போடு. அவங்க போட்டான வெங்காயம் போடுறாரு. ஜபர் பாய் பிரியாணியா? கோல்டன் கலர்ல ஆகணுமா? இன்ட்ரெஸ்டிங்கா பிரியாணி செய்யறாரு. நேர்கிறாரு, பாட்னு விட்டா கை வலிக்கல. சூப்பர் சூப்பர். இப்ப நெக்ஸ்ட் கொத்தமல்லி. வீடியோல பாரு, நல்லா போடு, வாசனையா இருக்கும். ஃபுல்லா போட்டுக்கோ. புதினா ரைஸ் மாதிரி இருக்கு, போயிடு. போதும். புதினாவும் இஞ்சி பூண்டு பேஸ்டும் அதுங்கிடும். போதுமா? போதும், இன்னும் கொஞ்சம் கூட போடு. போதும் போதும் போதும். அப்புறம் இஞ்சி பூண்டு ஸ்மெல் தான் வரும். ஆச்சி பிரியாணி மசாலா போட்டிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்னது பாரு. தக்காளி, பச்சை மிளகாய், தக்காளி போட்டாது. போதும், அப்புறம் ரொம்ப புளிக்கும். தயிர் போட மறந்துட்டோம், அதனால தண்ணியில போட்டு கலக்கிடுறோம். முன்னாடியே செம்ம ஸ்மெல்லு, பிரியாணி ஸ்மெல்லு வருது. மட்டன் பிரியாணி இப்பதான். ஜிஷ்ணு பிரியாணி, இட்ஸ் அ ஜிஷ்ணு. என்ன பைத்து பைத்து சொல்ற? நீ தானே செய்யற, நானா செய்யற? உப்பு அவங்கள மாதிரி சொல்றியா? நல்லா போடு. கொன்னூர் இது. போத போதும். ஜிஷ்ணு பாத்தீங்களா, வீடியோ பார்த்து பார்த்து செய்யறாரு. அங்க வந்து யாரா இருக்கு, யாரா வர 65 பண்ணலாம். அம்மா ஸ்மெல்லு. இப்போ இப்படி எடுத்து தட்டக்காமி நான் எடுக்கிறேன். இப்படி எடுக்குதா அந்த பின்னாடி போகும். நம்ம லைட்டா இது கொஞ்சம் உப்பு, இது மட்டும் எப்படி இருக்கும் பாரு. அவே போகணும். நான் சொன்னேன் உப்பு கையில அள்ளி போடணும். உப்பு நான் சொன்னா ஆச்சி பிரியாணி மிக்சர் சில்லி பவுடர் போட்ட வயிற்ற கலக்கி போ. ஸ்மெல்லே சூப்பரா இருக்கா. வா, நீ எஸ்எஸ் பிரியாணி தான். பிரியாணி கடை தந்துடலாமா?
ஃபைனலி மை ஹஸ்பண்ட் பிரியாணி பார்க்கலாம் எப்படி இருக்கணும், ஆனால் நான் தான் சொன்ன மசாலா இப்படி போடுங்க, அவர் வந்து சில்லி பவுடர் போட சொன்னாரு, சில்லி பவுடர்லாம் வேணாம்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ கிரெடிட்ஸ் கோட்ஸ் டு ஸ்னேஹா ஜிஷ்ணு. நோ உங்க ஜிஷ்ணு ஏரா பாவம் பரிதாபத்தில் இருக்கு. வந்து ரைஸ் போட்டோம் நல்லா. தண்ணி போதுமா? போதும் போதும். இப்போ ஸ்பீடாக வச்சுன்னா புது புது புதுன்னு வெந்துருவான். புது 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 புதுன்னு வந்துடுவான். தம் போட்டு வரேன். இத்தனை அது பாட்டி 30 seconds ஆயிடுச்சா? வீட்டுக்காரனாக இருக்கிறான். முடியல என்னால், தெரியாமல் பிரியாணி செய்ய சொல்லணும். அதுதான் ஃபைனலி வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது. என்னோடய ஹஸ்பண்ட் கூட ஃபர்ஸ்ட் டைம் வந்து குக்கிங் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் பண்ண